ஆவணி கௌதமி சமையலில் சோயா ஃப்ரை பார்க்கலாம். சோயாவை வெண்ணில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம். வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, பச்சை மிளகா. இந்த சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் புனிஞ்செடுத்துருவோம். இது ஒரு தண்ணி இல்லாமல் ட்ரையாக புனிஞ்செடுத்துருங்க. பேன் காய்ச்சதும் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சீரகம் தழிச்சுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு தழிச்சுக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சுட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சோயாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது வெட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணுறேன். பெரிய சைஸாக இருந்தால் வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ரெடி ஆகிட்டு ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் தூக்கிடுங்க. சுவையான சோயா ஃப்ரை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.